மதுஷாலினி, சனா அல்தஃப் மற்றும் சந்தோஷ் நடித்திருக்கும் பஞ்சராட்சரம் இன்று முதல் திரையரங்குகளில். நான் படம் எடுக்கும் போது பெரிய சத்திய சோதனை என்னன்னா, இண்டஸ்ட்ரி ஸ்ட்ரைக், ஒரு டைரக்டர் அடிச்சுட்டாங்க. ஒரு ப்ரொடியூசரா உங்களுக்கு எதுவும் வருத்தம் இருந்தா? சுரா படம் சரியா போகல. அல்ல இல்ல, சரியா சாரோட மூன்று மூத்தில் ரஜினி சாரோட பேட் பண்ணும்போது அவருக்கு 32 வயசு, எனக்கு 42 வயசு. நான் சொல்லுவேன், இப்போ கவலை செய்த அப்புறம் அதை கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டோம். இப்போ ஆர்டிஸ்ட் பண்ண வேண்டியதான் இருக்குல்ல, இந்த கண்ணத்தில் அறையதான் சொல்லாமல் செஞ்சுட்டேன். மெட்ராஸில் இருக்க எல்லா கம்பெனிக்கும் அவர் தான் மியூசிக் டைரக்டர். பாட்டு வாங்குறதே பெரிய விஷயம். ஒரு சின்ன சம்பவம் சொல்கிறேன். அவர் நினச்சினா பிரசாத் உடைய மாதிரி ஒரு ஃப்ளோர் கட்டியிருக்கலாம். சிவப்பு கம்பளம் விரிச்சாங்க அப்போ, அது அப்புறம் இப்போ கம்பளத்தை சுட்டினா எப்படி இருக்கும்? அதெல்லாம் தப்பு செய்யக்கூடாது. கொசுக்கடி துண்டு வச்சுருப்பார், இப்படி அடிச்சுட்டு வரணும் அப்படி. என்னடா ஏன் ஒரு ஃபேன் மாதிரி, இதில் இருக்க சொல்ல இதில் இருக்காடா, அதுதான்டா இருக்க அப்படின்ட்டு பண்ணிட்டேன். எங்கள் உடனே 100 டேஸ் 140 டேஸ் ஈஸி ஷீல்டு கொடுத்தே ஆகணும். அண்ணே எனக்கு ஃபோன் பண்ணி கேட்பேன், என்னென்ன எனக்கு ஷீல்டு வரல அப்படின்னு. காதலுக்கு மரியாதை மிகப்பெரிய பிளாக்பஸ்டர் ஹிட்டா இருந்தது அந்த டைம்ல. காதலுக்கு மரியாதை முடிஞ்சதுக்கு அப்புறம் 50வது படமா வந்து விஜய் அவர்களுக்கு 50வது படமா சூரா. ஸோ காதலுக்கு மரியாதை பத்தி பேசுவோம். ஸோ அந்த படம் ப்ரொடியூஸ் பண்றப்போ அந்த சப்ஜெக்ட் அந்த டைம்ல ஒரு காதல் எவ்வளவு சூப்பரா இருக்குங்கிறத ஒரு முதல்ல சந்திரசு சார் கேட்டார். கேட்டேன் சொன்னார், அருமையான கதை கேளுங்கன்னார். நான் கேரளாவுக்கு போனோம். என் கூட நான் வேல்முருகன் ரெண்டு அசிஸ்டன்ட் கூட்டிட்டு ராஜகோபால் நான் கூட்டிட்டு சார் வீட்டுக்கு போனோம். சார் ஃபுல்லாக கதை சொன்னார். பாசில் சார் அவர் வீட்லேயே மதியானம் சாப்பாடு அதனால ஒரு அட்வான்ஸ் சார் கொடுத்துட்டு வந்துட்டேன். எல்லாம் வந்தோடனே இங்கே என்னாச்சுன்னு திடீர்னு ஒன்ஸ் மோர் செய்கிற மாதிரி ஒரு அந்த டேட்டில் ஒரு ஹோப் வந்துருச்சு. அப்புறம் சார் சொன்னாங்க எனக்கு, சந்தேஷ் சார் நீ பண்ணிட்டு அதை பண்ணுவோம் சரிங்கண்ணா. அவர் சொன்னால் சும்மா இருக்கணே மலையாளத்தில் பண்ணட்டுமா, 3 மாதம் சும்மா இருக்கணுமா முருகண்ணா, சரி பண்ணுங்கள் சார். அவன் மலையாளத்தில் பண்ணான் சார் எனக்கு போட்டு. அப்புறம் நம்ம பண்ணோம், அது முதல்ல நம்ம தான் ஓகே பண்ணது. ஓகே, பட்டு லேட்டாக ஷூட் பண்ணோம். நான் படம் எடுக்கும்போது பெரிய சத்திய சோதனை என்னன்னா, இண்டஸ்ட்ரி ஸ்ட்ரைக், ஒரு டைரக்டர் அடிச்சுட்டாங்க. அடித்தா எப்படி? டைரக்ஷனுக்கும் பெப்சிக்கும் தகராறு. ஓகே, ஆல் சாங் யாரும் ஷூட்டிங் நடத்தலாம் எங்கேயுமே கிடையாது. என் டேட்டு வந்துருச்சு, நான் உடனே எல்லாம் கேரளாவில் பிளான் பண்ணேன். அங்கே ஷெடியூல் ஷூட்டிங் ஸ்பாட் அதே லொக்கேஷன் அங்கே தான், யூனிட் அதெல்லாம் போட்ட பண்ணணும்னு பண்ணிட்டு டேட்டை மிஸ் பண்ண முடியாது. தம்பி டேட் கொடுத்துட்டாரு. சரி செய்யணும்னா பாரதி ராஜா செல்வமணி ரெண்டு பேரும் தலைவர் தான் போனேன். படம் ஷூட்டிங் எடுக்க போனேங்க. செல்வமணி எடுக்கக்கூடாது இப்போது, ஸ்ட்ரைக்கில் படைப்பாளி எடுக்க முடியுங்கிறத நிரூபிக்க போகிறேன். பாரதியார் அப்போ எழுனார். ஆனால் ரொம்ப சோதனை, ஃபைட்டர்லாம் யாரும் வரமாட்டாங்க, டான்ஸர் வரமாட்டாங்க. டான்ஸர் என்ன ஹோப்புனா, கேரளாவில் நளினி நடிகையில் நளினி பிரதர் வந்து மாஸ்டர் அங்கே. ஓகே, அவள் நான் மலையாளத்தில் மாஸ்டர், தமிழ் இல்லைன்னே எனக்கு வந்து நான் பண்ணேன். அவள் ஒய்ஃபு குரூப்ஸ் ஒரு தடவை நிறுத்தினாங்க வரவிடாமல், அப்புறம் சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் வந்துட்டாங்க. அவ்வளோ படத்தை அப்படி ஸ்டைக்கில் எடுத்தது, எடுத்து சிட்டிக்குள்ளே வந்து குயிங் பாத்தோம் சில ரெண்டு பேர் டேஷ் ஆவாங்கல்ல, சென்னையில் எடுக்கணும். சென்னைக்கு போகலாமா கேட்டார் பாசியர், வாங்க சார் போகலாம். 2 டேஸ் அங்கே நடந்துச்சு. நான் இருந்தேன் எல்லாரும், நான் ஒரு சீனியர் பர்சன் சங்கிலி முருகன் அவர் படத்தை போய் இடைஞ்சல் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிரு. ரெண்டாவது சொல்லிட்டு எடுக்கிறேன், அவர் ஏன் தொழில அந்த மாதிரி, ஏன்னா எல்லாருமே தெரிஞ்சவங்க தானே, பெப்சியா மற்ற தொழிலாளர்களும் சரியாக அப்புறம் சீனியர் எல்லாம் அங்கே எடுத்துனேன். 2 நாள் இங்கே எடுத்து படத்தை எடுத்து அந்த படம் ஆசித்தி சகஜ நிலையில் எடுக்கப்பட்டதல்ல, ரொம்ப பாமல் நிறுத்தப்பட்டது. மிகப்பெரிய வெற்றி, பெரிய ஆறுதலாக இருந்துச்சு. நல்ல படம். அந்த பின்னாடி இருக்க ஃபோட்டோ வந்து சுரா படத்தை. ஆமாம், நியூசிலாந்தில் சாங் எடுக்க போனோம். நியூசிலாந்தில் ஆமாம், அவர் எம்எல்ஏ எவ்வளோ புரிய வச்சுருக்காருங்கிறதுக்கு அந்த ஸ்டில்லு தான் உட்காரோம். ரொம்ப சீனியர்களை மதிக்கிறதுல அவர் பெரிய சீனியர் சார். சமீபத்தில் அவரை சந்திச்சு அம்மா பார்த்துட்டே இருப்பேன் நான். இப்போ பிறந்த நாளுக்கு மூணாம் தேதிக்குன்னா நம்ம 2-3 நாளைக்கு முன்னாடி பிகில் ஷூட்டிங்கில் போய் பார்த்து பொக்கே கொடுத்துருவேன். வாழ்த்திக்கிட்டே இருப்பேன், பார்த்துட்டே இருப்பேன். அவர் ரொம்ப சந்தோஷமாக பேசுவார். ஏன்னா அவர்கிட்ட வந்து சுதந்திரமாக பேசுகிறத நான் பேசுகிறத அழிச்சு கேட்டுட்டே இருப்பார். நல்லா ரொம்ப ரொம்ப சீனியர்களுக்கு ரொம்ப மரியாதை. கீழே இறங்கி வந்து காரில் ஏற்றி விடுவார். நான் வேணாம் வேணாம் வராதிங்க ஒரு தான் பனியன் முடியாது. அப்போ தான் ரொம்ப பனியனோடு வரலாம் அந்த இரு அப்படியா சரியா
இப்போ நான் இருக்க நீங்கள் தான் சொல்கிறீங்களா உட்காந்து வெளியே வந்து காலில் ஏற்றி விட்டு தான் போவேன். அந்த அதெல்லாம் பெரிய ஒரு அதுக்கு அதுக்கே அவன் மனசு மனம் போல் வாழும். ஒரு ப்ரொடியூசராக உங்களுக்கு எது வருத்தம் இருந்தது சுரா படம் சரியாக போகலை? அல்ல இல்லை, சரியாக போகும், நல்லா போச்சு. இன்னைக்கு வந்திருக்க படத்தில் இப்போ போய் இன்விடேஷன் படம் போடுறாங்களே, அந்த காமெடி போடுறாங்களே, இவ்வளோ பெட்டர். அண்ட் வடிவேலுக்கும் உங்களுக்கும் ரொம்ப பெரிய காமெடியில் காம்பினேஷன், அது பெரிய ஹிட் ஆனது. என்ன கையை பிடிச்சி ஆமாம் எதிரும் புதிரும் இல்லை 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 நேசம் புதுசு நேசம் புதுசு அது வந்து இந்த ஒரு வேல்முருகன்றவர் தான் காமெடியில் தான் நேற்று கூட பார்த்தேன். அந்த காமெடியில் இந்த பஞ்சாயத்து அப்புறம் ஆமாம் ஐம்பது நேரத்தில் அப்புறம் அதை கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிட்டோம். இப்போ ஆர்டிஸ்ட்டு பண்ண வேண்டியதும் இருக்குல்ல, இந்த கன்னத்தில் அறைய தான் சொல்லாமல் செஞ்சுட்டேன். சொன்னால் கன்னத்தை இப்படி ஷேக் பண்ணுவான்னு பயல்வான டமால் டமால் அடிச்சு பயல்வான அங்கே போய் நின்று பார்த்துக்கிட்டு இருந்தாரு சொல்ல டேக்கில் அடித்தேன் பார்த்தேன். ஏன்னா முதல்ல அடிக்க பண்ண சொன்னால் அப்படி லேசாவது தாக்கணும் சொல்லாமல் நான் சொல்ல சரதனா அது சின்ன சரதம் என்ன சரதனான்னு என்ன சொன்னதையும் சொல்கிறான் அப்புறம் இன்னொருத்தனை சொல்லு இன்னொருத்தர் சொல்லி சொல்லி மயங்கி விழுந்துருவாங்க. அது மாதிரி நல்லா அது அது மாதிரி சீக்வன்ஸ் எத்தனை தடவை போட்டு பார்த்தாலும். ஆமாம் ஆமாம், நான் சில ஊருக்கு ஷூட்டிங் போவேன் அப்போ இப்படி இப்படிம்பாங்க திரும்பி பார்ப்போம் அந்த படம் ஷூட்டிங் வேலைக்கு போதேன் டக்குன்னு கையில் செல்லு வச்சிருப்பேன் அந்த காமெடி ஆனும் சார் இதுதான் சார் எங்களுக்கு பொழுதுபோக்கு உங்களுக்கு இந்த காமெடி தான் சார் அடிக்கடி போட்டு கேட்டுக்குவோம் சார். அது மாதிரி அது எவர்கிரீன் சில இது அப்படி வந்து வாய்க்கும் நல்லாயிருக்கும். ஜிகர்தண்டா படம் பார்க்குறப்போ மோஸ்ட் இமோஷனல் கனெக்டாக இருந்தது என்ன அப்படின்னா, இது ஒருவேளை ரியல் லைஃப்பாக இருக்குமோ, இவரோட வாழ்க்கையுமே அது ரியலாக இருந்திருக்குமோ அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு எனக்கு கூட இருந்தது, பார்க்குற நிறைய பேருக்கு இருந்தது. அந்த சீனை நீங்கள் நடித்தப்போ அது நடித்த மாதிரியே இல்லை, அது ஒரு ரியல் வாழ்க்கையாக தான் இருந்தது. அது சொல்லும்போது ரியலாக நம்ம நம்ம லைஃப்பை பிகினிங் நம்ம அது மாதிரியே இருக்கும். ஏன்னா எல்லோரும் வந்துட்டாங்க, நான் இங்கே நாடக குறிப்பில் வந்த மணிகள் எல்லாம் முன்னாடி வந்துட்டாங்க. நான் தான் கடைசியாக வந்தேன், 40 வயசு நான் என்டர் ஆனேன். 40 வயசில் வந்து 25 வயசுக்காரங்களோட ஃபைட்டு எல்லா படத்துலேயும் ஃபைட்டு. அர்ஜுனன் முதல் படமே நன்றி படத்தில் எனக்கு அவருக்கும் அவன் 22 வயசுன்னு 42 வயசு கட்டி உருளுவான். பிரபுவோட ஃபைட்டு விஜயாந்தோட ஃபைட்டு இல்லாத படமே இல்லை. சாரோட 3 மாதத்தில் ரஜினி சாரோட ஃபைட் பண்ணும்போது அவருக்கு 32 வயசு எனக்கு 42 வயசு நான் சொல்லுவேன். இப்போ கவலை சொல்லு அது சச்சா நின்ட்டேன் என்ன வயசு சொல்லு சார் அப்போ எனக்கு உங்களுக்கு 30 சார் எனக்கு 42 வயசு. நான் சினிமாவுக்காக ரொம்ப காலம் காத்திருந்தேன். அப்புறம் ஃபைட்டு கீட்டுன்னு சங்கடப்படக்கூடாது, எது வந்தாலும் எதிர்கொ சமாளிப்போம் போடுவோம் போட்டு அப்படி போட்டு தான் முண்டி விடுவோம். அவ்வளோ லேட்டாக வந்தாலும் உள்ளே வந்து நுழைஞ்சி சினிமாவும் எடுத்து அதையும் எடுத்து ரெண்டையும் சமாளித்து ஒரு ஸ்டாண்ட் பண்ண முடியும். சமீபத்தில் ரிலீஸ் ஆன படம் ரொம்ப எங்களுக்கெல்லாம் நெகிழ்வான ஒரு தருணமாக இருந்தது. இயக்குனர் பாரதிராஜா அவர்களும் நீங்களும் சேர்ந்து அந்த சீனில் பார்க்குறப்ப நம்ம வீட்டு பிள்ளையில் ரொம்ப ஒரு ஆத்மார்த்தமாக இருந்தது. எப்படி இருந்தது அந்த மொமெண்ட்டில் நீங்கள் பாடல என்ன பேசி? நாங்கள் நினைக்கவே இல்லை, ஏன்னா நான் வர்ற காலத்தில் அவர் தான் ஸ்டண்டாய்ட்டு நம்ம இங்கேயும் ஒரு நாடகம் நடத்திட்டு இருந்தோம். அப்புறம் அவர் இதானார், அப்புறம் குடி குடின்னு அவர் கஷ்டப்பட்ட காலத்தில் பாஸ்ட்டாக போயிடுவோம். போனால் டைரக்டர் ஆகிட்டார், டைரக்டரானால் கிட்டத்திலே போக முடியாது. எங்களுடைய காம்பினேஷனில் நாங்கள் நடிப்போம்னு நான் நினைக்கல. அவரும் எனக்கு கேரட்டு பேர் இல்லைன்னா சங்கிலி சௌக்கியமாரிக்கான்னு ஆரம்பிச்சிட்டாரு. நான் நல்லா தான் இருக்கேன், என் பேரனுக்கு தான் காலில் வயற்காடு நடந்தபோது கண்ணாடி குத்திடுச்சு கட்டு போடணும் நான். அப்படி இதை நான் முதல் மகனை பற்றி ரெண்டாவது மகனை சொன்னோம் ஃப்ளாஷ் போட்டு ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் அது சென்டிமெண்ட்டாக போடணும், பாண்டியராஜன் நல்லாகும். அப்புறம் பாண்டியராஜன் சொன்னார் ரெண்டு பேருக்கும் ஒரு லீடிங்காக ரெண்டு பெரியவரை வச்சு கதை இருக்குது நான் சொல்கிறேன் சார்னு சொன்னார். ரெண்டு பேரும் வச்சுக்கிட்டே சொன்னார். இப்போ ஆறுதல் ஆச்சு சார், தேங்க்யூ சார். நடிகர்களுக்கு எதுனாலும் ஒன்று தானே. இப்போ அது என்னன்னா இப்படிலாம் பெருசு சிறுசுன்னு பார்க்காம போனதுனால தான் இப்போ அவரை மீட் பண்ணேன். இப்போ நானும் பாரதிராஜன் அவர் பெரிய டைரக்டர், அவரும் நடிகர் ஆகி நான் எப்போவும் நடிகர் தான். அவரோட ரெண்டு வருஷமாக நாங்கள் நடித்தது எங்களுக்குள்ள ஒரு ஆத்ம பெரிய ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சமீபத்தில் பாரதிராஜா அவர்களும் இளையராஜா அவர்களும் சேர்ந்து ஊர் பக்கத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அதை மெமரிஸாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த மாதிரி ஒரு 2 பெரும் ஜாம்பவான்கள் உங்கள் கூட பழகுனவங்க மீண்டும் சந்திக்கிறது ஒரு நிகழ்வான தருமா இருக்கும். ஊர் பக்கம்லாம் போயிட்டு திரும்பி அந்த பழைய கதைகள்லாம் பேசியிருக்கீங்க? அந்த பேசணும், பேச டைமே இல்லையா அஜா சாருக்கு. நான் அந்த காலத்துலாம் மெட்ராஸில் இருக்க எல்லா கம்பெனிக்கும் அவர் தான் மியூசிக் டைரக்டர். பாட்டு வாங்குறதே பெரிய பிரச்சனை. ஒரு சின்ன சம்பவம் சொல்கிறேன், நான் பாண்டி நாடுத்தங்க ஸ்டூடியோ அப்புறம் என்ன டாக்கிலாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க சாங் கடைசியில் எடுத்துக்கொண்டு என்ன நிறைய படம் இருக்குது சன்னு டாக்கிலாம் எடுத்துகிட்டேன். எனக்கு நெக்கில் சாங் வர சீக்வன்ஸ் வரப்போது படம் முடிய போகுது. ஃபோன் பண்ணால் பட் ஆகிட்டு அப்போ பொள்ளாச்சியில் கம்போசிங் இருக்கார் நாங்கள் அப்படியான்ட்டு கார் எடுத்து பொள்ளாச்சி போனாங்க மதுரை ஸ்டூடியோ வந்து போகிறேன். அப்புறம் ஒன்று அவரும் இருந்தாங்க, ஏன்னா எனக்கு பாட்டு சாப்பிடுங்க, சாப்பிட்டு தாங்க வந்தேன், சாப்பிடுங்க, நான் சாப்பிடுங்க
சாப்பிட்டா தான் பாட்டுனா சரிங்கன்ட்டு சாப்பிட்டேன். நான் இருந்தாலும் சாப்பிட்டு தான் வந்தேன். சனிக்கிழமை ஏற்பட்டு சாப்பிட்டேன். சாப்பிட்றீங்க இப்போ? பாட்டுக்காக சாப்பிட்றேங்க. நல்லா இருக்குது சாப்பிட்றேன். சாப்பிட்டார். சாப்பிட்டேன்னா திரும்ப கூப்பிட்டார். உள்ளே உனக்கு கட்டிலேருந்து படுங்கண்ணா, நம்ம ஷூட்டிங் நடக்குது, பாட்டு வேணுமா இல்லையா, படுங்க. படுத்தேன், தூக்கிட்டேன். ஏன்னா ஒரே ஷெடியூல், எல்லா படமும் படமும் ஒரு டே நைட் முடிச்சது. படுத்தேன், அப்படியே தூக்கிட்டேன். அஞ்சு சாயங்காலம் அஞ்சு ஆறு மணிக்கு எழுந்திரிச்சேன். இந்த ஷூட்டிங் ஒன்றும் பதினாறு பாட்டு படம் போட்டுருவோம். சென்னைக்கு வர்றீங்க, இவ்வளோ அசதியாக இருந்தீங்க தெரியுமா? உங்களை பார்த்தேன், அவர் என் முகத்தை பார்த்தோன்னா ஃபீல் ஆகிட்டேன். இப்படி இருந்தவர் இப்படி இருந்தவங்க சாப்பிடுங்கன்னா கம்பல்சம் படுக்க வச்சு. இப்போ தான் உங்கள் முகம் தெளிவாக இருக்குது, ரெஸ்ட் எடுங்க. இன்னும் பதினாறு நல்லா நல்லா வரும் அப்படின்னு தாய் மாதிரி நடத்தினாருங்க. ஒரு பிள்ளையை ஒரு தாய் நடத்துவாங்க. அவர் இத்தனையோ சம்பவம், இது மறக்க முடியாத சம்பவம். இவ்வளோ மென்மையானவர், இவ்வளோ மியூசிக்கில் அவ்வளோ பெரிய ஜமானாக இருக்கவர். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பிரசாத் ஸ்டுடியோவில் அவர் வந்து இனிமேல் இசையமைக்க முடியாது அப்படின்னு சொல்லி அங்கே காலி பண்ணணும்னு சொல்லி. முட்டாள்தனமாக பிரசாத் ஸ்டுடியோ சார், இவ்வளோ ஸ்டுடியோக்கு வருமானம் அவர்கிட்ட. பிரசாத் ஸ்டுடியோவே பிரசாத் ஸ்டுடியோன்னு சொல்லாதவன் வாயே இல்லை. ராஜா வீட்டு அங்கே போய் பிரசாத் ஸ்டுடியோக்கு போகிறேன், ராஜா பார்க்க போகிறேன்னு அது என்னமோ நடக்குது தெய்வத்தின். அது அது மனசுக்கு வரும் நினைக்கிறத மறந்து அதை நினைக்கக்கூடாது. அப்படி வரக்கூடாது, அது வரக்கூடாத சம்பவம். அதை பற்றி நம்ம பேசுகிற அவர் நினச்சிதான் பிரசாத் ஸ்டுடியோ மாதிரி ஒரு ஃப்ளோரை கட்டியிருக்கலாம். சரி, நமக்கு இவ்வளவு இவங்க இப்படி சொல்லிடுவாங்களான்னு நினைக்கல அப்போது, அதனால் இருந்துட்டார். புரியுதா உங்களுக்கு? புரியுது. அன்றைக்கி நினச்சிருந்தா அப்போ 20 வருஷம் முன்னாடி பிரசாத் சொல்லிய மாதிரி ஃப்ளோர் ஒரு கட்டிக்கலாம் ஈஸியாக. ஃப்ளோர் கட்டுறது பெரிய விஷயமே இல்லை, பக்கத்தில் இடம் வாங்கி அவருக்கு வந்ததுக்கு. ரெண்டு படத்தில் எடுத்தால் வாங்கி கட்டிட்டு அப்போ இடம் வாங்க அதுக்கு போட எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுட்டு உட்காந்துருப்பார். பிரசாத் சொல்லியும் இங்கே இருக்குது, அவன் ஒரு பெரிய சொல்லியா, அவன் எதே மாற்றுவானே. இங்கே அவங்களும் இருக்குது, நமக்கு அவங்களும் ஒன்றும் சொல்லலை. சிவப்பு கம்பளம் விரிச்சாங்க அப்போது வச்சு, அப்புறம் இப்போது கம்பளத்தை சுருட்டினா எப்படி இருக்கும்? அதான் தப்பு செய்யக்கூடாது. இங்கே எல்லா ஸ்டுடியோக்களும் சென்னையில் இருந்ததில் மிகப்பெரிய ஸ்டுடியோ வாகினி ஸ்டுடியோ. ஜெமினி ஸ்டுடியோ உள்ளே நுழைஞ்சால் அந்த ஔவையார் பிள்ளையார் தாப்பில் இருப்பார். அவர் கும்பிட்டு ரைட்டு திரும்பிட்டு அப்படி உள்ளே போகணும் ஸ்டுடியோக்குள்ள. அவ்வளோ வச்சுருவான். வாங்கி பார்த்தாத்தான் ரெண்டு மாடு முட்டுற மாதிரி இருக்கும். பூமி உருண்டையெல்லாம் அப்போ கிடையாது. ஏவிஎம் அங்கே ஏவிஎம் ஸ்டுடியோ. இங்கே மொத்த ஸ்டுடியோக்களில் ரெண்டு ஸ்டுடியோ தான் கேன்டீன், ஜெமினிலேயும் ஏவிஎம்லேயும் தான். வாகினி பெரிய ஸ்டுடியோ, ஒரு பெரிய வெத்தனாக்கள் டீ காஃபி வடாய் கடை போடுவான், அவ்வளோதான். சாப்பாடெல்லாம் கிடையாது. இந்த ரெண்டு சாப்பாடில் ஜெமினியில் சாப்பாடு, இன்னும் இந்த சாம்பார் நான் சாப்பிடல சார். எங்கேயும் லைட் பாய் சாப்பிட்டாலும் பெரிய நடிகர் ஒரு சாப்பிட்டாலும் அந்த சாம்பார் தான். நெய் ஊற்றி சாம்பார் போட்டு பெரிய அப்பளம் அடாண்டாண்டாண்டா. எஸ் எஸ் வாசன் சாருக்கு மறக்க இன்னும் மறக்க முடியாது சார். கேன்டீன் உள்ள இங்கே ஏவிஎம்லேயும் சாப்பிட்ருக்கேன் நான். எங்கள் மாமா முத்து, நாங்கள் எம்மா முத்துன்னு இருந்தார். கேன்டீன் ஒரு சாப்பாடு கொடுத்தார், அதில் 50% தான். அது அவர் நேரடி கவனிப்பாங்க. இல்லை ஜெமினியில் சாப்பாடு எல்லோரும் சமமான சாப்பாடு சார். அப்படி அந்த சாம்பார், அதுக்கப்புறம் அந்த சாம்பாருடைய 50% கீதா கேப்பில் இருந்துச்சு. பாண்டிபஜார் கீதா கேப், இப்போ கீதா கேப்பில் போயிடுச்சு. அப்போது சாம்பார் ரொம்ப ஃபேமஸ். எல்லா ஸ்டார்களும் கீதா கேப்பெலாம் காப்பி பிடிப்பாங்க, கீதா கேப்லாம் டிஃபன் சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக சாம்பார். கணேசன் ஐயா வீட்டு சாப்பாடு ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க, நீங்கள் அதை அதையும் தாண்டி வேறு ஸ்பெஷலாக பார்த்த விஷயங்கள்? இல்லை, அவர் அம்மா சாப்பாடு போட்டு அண்ணன் நான் கமல் சார் மூணு பேர் சாப்பிட்டோம் சூரக்கோட்டையில். தஞ்சாவூரில் கமல் சார் ஷூட்டிங், இந்த படம் விஷயம் நம்ம பண்ணுறோம் இல்லையா, அந்த டைமில் நாங்கள் அவரை பார்க்க போயிருந்தேன். அப்போ கணேசனே சூரக்கோட்டையில் நினைக்கிறார். நடு சுற்றி வயல், நடுவில் வந்து பங்களா, கோச்சுக்கடி துண்டு வச்சுருப்பார், இப்படி அடிச்சுட்டு வரணும். என்னடா ஏன் ஒரு ஃபேன், சும்மாடா இதில் இருக்க சொல்ல அதில் இருக்காடா, அதுதான்டா இருக்க அப்படின்ட்டு பண்ணேன். என்ன நேற்று வந்த இன்றைக்கி வந்த என்ன இவன்ட்டு கால் சீட்டு கேட்டிருக்கியா? ஆமாண்ணே, நமக்கு என்ன படம் எடுக்கிற வேலை நடிக்கிற வேலை தான் கேட்டேன். சரி, அதான பார்த்தேன். நேற்று வந்தே இன்றைக்கி வர்ற காலையில் இருந்து அவங்க வந்து கூட போவோம், அப்புறம் வரும். ராத்திரி சாப்பிட்றாங்க அப்படின்னா சரிண்ணே ஒன்று. அம்மா அப்பா நாங்கள் அங்கே சாப்பிட்டேன், அது ஒரு பெரிய கூட போன பாக்கியம். அதை நீ கேட்டீங்க, அது மறக்க முடியாத சம்பவம். எனக்கு இங்கே ஒரு பெரிய கேள்வி இருக்குது, என்ன அப்படின்னா, மூன்று தலைமுறைக்கு மேலே நீங்கள் பார்த்துட்டீங்க சினிமாவில், முதல் தலைமுறை, இரண்டாவது தலைமுறை, மூன்றாவது தலைமுறை, இன்றைக்கு இருக்க ஒரு சினிமா, இது எங்கெங்கெல்லாம் வேறுபட ஆரம்பிக்குது? ஆமாம், எவ்வளோ கல்ச்சர் எல்லாமே சினிமாவே தேரிய மாறிடுச்சு அவங்களுக்கு. ஸ்டைலு, பேச்சு, முதல்ல அந்த காலத்து ஸ்லோவாக இருந்துச்சு பேச்சு, அப்புறம் வசனம் கொஞ்சம் ஸ்பீடு பிடிச்சிச்சு, ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துச்சு அப்புறம் ரஜினி சார் ஸ்டைலில். அப்புறம் இப்போ எப்படியோ போயிட்டுருக்கு, அது என்ன ஸ்டைல்னு தெரியல, புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு. அது எல்லாம் ஆளுக்கு விதமாக முன்னன்னா நீங்கள் ரெண்டு ஸ்டைல் இருக்கும் அந்த காலத்தில். பாவதர் பாடுவார் நல்லா,
சின்னப்பா நடிப்பார், டைலாக் பேசுறல மோடலேஷன். அவர் வந்து நான் ஒரு நாள் மூன்று மூணு ஷூட்டிங்கில் இருக்கும் ஃபைட்டு, அன்றைக்கி ராதிகா நான் சில்க் சுமிதா ஜின் சார் எல்லாரும் அன்றைக்கி மனோர்மணி படம் போடுறாங்க. இன்றைக்கி 6 மணிக்கு சார் போயிடுவார். சார்ட்டு சொன்ன சார் வீட்டில் போனால் இன்றைக்கி மனோர்மணி படம் போடுறான் டிவியில் பாருங்கள் சார். என்ன சார் அது என்ன பியூஷ் என்னப்பா நடிகிறார் சார், மேனேஜ் இவர் நிறையா பண்ணுவார்ல, அவ்வளோ மேனேஜ் ஆர்டிஸ்டார், ஒரு 22 ஸ்டெப்ஸ் படியிலேருந்து டயலாக் பேசிக்கிட்டே வருவார் சார், படியை பார்க்க மாட்டார், கையில் ஒரு எலுமிச்சம் மூலம் தூக்கி போட்டு பிடிச்சிக்குவார் சார், அதையும் பார்க்க மாட்டார், பாலையான பார்த்து டயலாக் பேசிக்கிட்டே வருவார் சார், அச்சா நம்ம பார்க்குறோம் சார் அப்படின்னாரு. அந்த மாதிரி அவள் நடிப்பில் ரொம்ப ட்ரிபிள் ரோல் டபுள் ஒரே உத்தமபுத்திரன் அவர் தான் நடித்தார், 3 ரோல் மகா இதில் மங்கையர்கரசியில் நடித்தார். இந்த மாதிரி மேனேஜர் பண்ணுற வில்லன் போடுவார், ஹீரோ ஒன்றும் இது பார்க்க மாட்டார். கணேசனை மாதிரி, கணேசனை ஆரம்ப காலத்திலேயே முதல் தேதியில் கிழவனாக நடித்தார், ஹீரோவாக வந்து 5-6 படத்துலேயே முதல் தேதின்னு ஓல்டு மேனாக நடித்தார். ரெங்கோன் ராதாவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர், கிரீம் பாரில் வில்லன் கேரக்டர், ஹீரோ அவருக்கும் மாண்டே மாண்டான் இவர் டிஃப்ரெண்ட் கேரக்ட் பண்ணணும்னு அதில் அது மாற்று கருத்தை எல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பார். அது ஒரு சிலர் சிலர் வந்து இல்லை இல்லை இதை தவிர நான் பண்ண மாட்டேன். பாகதர் அப்படி இல்லை, அவரை எப்போ அந்த சினிமாவுக்கு ஒரு சட்டம் இருக்குது போல், ஒருத்தருக்கு தான் புகழ் இருக்கணும், ஒருத்தருக்கு இப்படி தான் இருக்கணும். அப்போ பாவதற்கு தான் பெரிய பேர், இவ்வளவும் பண்ணி ஃபைட்லாம் பண்ணுவார். சின்ன பண்ணனுக்கு 2வது முதல் பேர் பாவதற்கு எம்கே தியாகராஜ் பாபு தான். அதே மாதிரி எம்ஜிஆர் சிவாஜி, எம்ஜிஆர் பெரிய பேர், நம்பர் 1-2 ஒரு டேலண்ட் வேறு. அது அது ஒரு மாதிரியாக இப்போ ரஜினி கமல் இருக்காங்க, இப்போ அழகாகத்தான் இருக்கார் கமல்னா ரஜினி தான் ஃபஸ்ட்டு சொல்ல முடியும், ஒன்று ரெண்டாக பிரிக்கிறேன் நான் விதமாக ஒரு டிஃப்ரெண்ட்டில் சொல்கிறேன். அது மாதிரி மறைக்கக்கூடாது, ஓப்பன் அப்படியே அந்த காலத்தில் ரெண்டு பேரும் வந்துக்கிட்டே இருக்காங்க சார். நீ நல்லா பண்ண, இது மறைக்க முடியாத மறக்க முடியாத நிகழ்ச்சி ரெண்டுமே, பாவதர் பி சின்னப்பா, எம்ஜிஆர் சிவாஜி, ரஜினி கமல், விஜயஜித், அது இனிமேல் தான் சொல்லணும். இப்போ ரஜினி கமல் இருக்காங்கல்ல, கம்மப்பா வந்து கம்மப்பில் ரெண்டு பேரும் வெயிட்டிங்கில் இருக்காங்க, அடுத்து வருவாங்க, அஜித்தும் விஜய் இருக்காங்கள்ட்ட, அது ரெண்டு அடுத்து இருக்குது. அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருப்பான். அது சினிமாவில் அந்த காலத்துலேருந்தே ஏதோ காட் கிஃப்ட்னு நினைக்கிறது, இப்போ கடவுள் தான் பண்ணிக்கிட்டு இருக்க, மனுஷன் நினச்சி பண்ணுறதில்ல. இன்றைய தலைமுறை இயக்குநர்களில் ரொம்ப உங்களுக்கு பிடிச்சது இல்லை, யாரும் பிரித்து சொல்ல முடியாது, எல்லாருமே அது வேறு. இல்லை இல்லை இது வந்து இல்லை, உங்களோட ரசிப்பு தன்மை, உங்களோட எல்லாருமே எல்லாருமே ஒரு ஒரு விதமாக பண்ணுறாங்க. ஃபிலிம் ரோலுக்கும் டிஜிட்டலுக்கும் ஒரு கன்வர்ஷன் வந்து, அது ஒன்றும் பெரிய லாபமே இல்லை சார் ப்ரொடியூசர். இப்போ வந்து டிஜிட்டல் வந்துருச்சு, லைட்டை குறைஞ்சி குறைச்சுன்னா பரவாயில்ல. நான் ஜெயரந்தாவில் பார்த்தேன், ஒரு பழச கடையில் உட்காந்துருப்பேன், முன்னே இருக்கும்போது எவ்வளோ லைட் போட்டால் அந்த சின்ன பழச கடைக்கு அத்தனை லைட்டு, நான் லைட்டே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். லைட்டும் குறையில, அப்புறம் டிஜிட்டல் கேமராவும் இப்போது அலெக்ஸா வந்திருக்கேன், ரொம்ப சுப்பீரியர் கேமரா. நான் மானிட்டர் போய் பார்க்க மாட்டேன் கோவம் அது மேலே, ஏன்னா அதனால் ஒரு ஷாட்டுக்கு ஒரு 3-5 நிமிஷமாவது வேஸ்ட் ஆகுது. பார்க்குறாங்கல்ல எல்லோரும் பார்க்குறான், ப்ரொடக்ஷன் கூட காப்பி கொடுங்க அப்படி லேஸ் அப்படி பார்த்துட்டு போகிறான், எல்லாம் பார்க்குறாங்க, அப்புறம் திரும்ப போகிறாங்க. அப்போ இப்படி ஒரு நாளைக்கு 50 ஷாட்னா எவ்வளோ நேரம் போச்சு, அதிலே போயிடுச்சிங்களே, 2 மணி நேரம் அதெல்லாம் முன்னே கிடையாது. அப்படி இருந்தும் தப்பியது ரசிகர்கிட்ட இருந்து, அதனால் ஒவ்வொன்றும் ஒரு விதமாக இருக்குது. ஒரு ஜட்ஜ் பண்ணுறது ஸ்கிரிப்டில், சினிமாவை ஜட்ஜ் பண்ண நல்ல முடியல சாதாரண. அன்னைக்கு இருந்த காலகட்டத்துக்கும் இன்றைக்கி இருக்க காலகட்டத்துக்கும் நிறைய தோல்வி படங்களோட ரேஷியோ அதிகமாக இருக்குது. இப்போ 90% படங்கள் வந்து தோல்வியை தான் தழுவுது, 10% படங்கள் தான் வெற்றி அடையுது. இது எதனால், படங்களோட எண்ணிக்கை அதிகமானதுனாலயா, என்ன காரணம்? இல்லை இல்லை இல்லை, இன்றைக்கே இல்லை, படம் நல்லா இருக்கிற படம் தான் நல்லா சொல்ல மாட்டான், ஏன்னா சின்ன படங்கள்லாம் சில ஜெயிச்சிருக்கு. நான் பார்த்துக்கோமா, மரகத நாணயமும் பெரிய ஹீரோ இல்லை, நான் நடிச்சேன் ஓஹோன் போஸ், ஜெகர்தண்டாவே எடுத்துக்கோங்களேன். அப்போ சித்தார்த் இப்போ அது ஃபேவரட், சித்தார்த் அப்போ தான் படம் வந்தார், பெருசாக பேசப்பட்டது, ஹிந்தி லாங்குவேஜெலாம் கேட்டாங்க. அது மாதிரி சப்ஜெக்டை பொறுத்து இருக்கும், ஜனங்கள்கிட்ட அவகாசம் கொடுத்து போகணும், நல்லா எடுத்த படத்தை மூடி மறைக்க முடியாது, நல்லா இருந்தால் நல்லா தான் வரும். நிறையா படம் நிறைய பாப்புலேஷன் அதிகமாகிடுச்சு, தியேட்டர் அதிகம் முன்னே எங்கள் படம்லாம் 100 டேஸ் 140 டேஸ் ஈஸி ஷீல்டு கொடுத்தே ஆகணும். அண்ணே எனக்கு ஃபோன் பண்ணி கேட்பேன், என்னென்ன எனக்கு ஷீல்டு வரல அப்படின்னு. அது மாதிரி ஷீல்டு செய்கிற வேலையே இப்போ இல்லாமல் போச்சு, தியேட்டருக்கு வெளியே வந்து இடைவேளையில் போய் பார்த்துட்டு வருவோம். ஷீல்டாக வச்சு 100 நாள் 150 நாள் 200 நாள் எங்கள் படத்துக்கெல்லாம் ஷீல்டு கொடுத்துருவோம். பன்னெடுத்தாங்க எங்கூர் பாட்டு தானே தேவி கலாவில் 100 140 நாள் தாண்டி ஓடிச்சு. அது மாதிரி இப்போ கலருக்கு மாதிரி 200 நாள் தாண்டி ஓடிச்சு. இப்போ வந்து 3 வாரம் 4 வாரம் உடனே தியேட்டர் அதிகம் போடுறாங்க, பாப்புலேஷன் அதிகம் இருக்குது, மாடு அப்படி மாறிடுச்சு. சீக்கிரமாக அதிக தியேட்டர் போட்டு
சீக்கிரமாக கலெக்ட் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபார்மலிட்டிக்கு வந்துட்டாங்க. சர்க்கார் டைமில் வந்து நீங்கள் தளபதி விஜய் அவர்களை மீட் பண்ணதா? நிறைய பார்த்துருக்கேன் சார், இப்போ பீலில் கூட பார்த்தேன். பார்க்க நான் அவரை பார்க்குறது நான் பிரதர் மாதிரி நான் பார்க்கலாம். அவரை எப்படியா ரெண்டு மாதம் மாதத்துக்கு பார்த்துட்டே இருப்பேன். ஏன்னா பார்க்குறதுங்கிறது விசாரிக்கிறது மற்றவங்க மாதிரி இல்லை. நான் பார்த்தீங்கன்னா நான் அவரை விசாரிச்சுக்கோ என்ன பார்த்தேன் விசாரிச்சுக்கோ கேட்டுக்குவேன் பார்க்குறோம். ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகிறத பற்றி விமர்சனம் பேசுவோம். நான் ரொம்ப ஃப்ராங்காக அவர்கிட்டயும் சொல்லுவேன், இது நல்லா இருந்துச்சு, இது படமாக இருந்துச்சு, இப்போ இந்த பிகில் டூயல் சொல்லணும்னு நினச்சி அப்பா அம்மா நல்லா இருந்துச்சு, டே டே வாடா கட்டி போடா நல்லா இருந்துச்சு. இது வரைக்கும் பண்ணதில் டூயல் வந்து போன மெர்சல் டூயல் கூட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தடித்தது. என்னமா என் மாதிரி இருக்கான் அவன் கேட்டான்னு சொன்னாங்க, அது கூட பத்தாவது பாடம். நீங்கள் ஒரு பாய் கேரக்டர் சலீம் கேரக்டர் ஒரு கேரக்டர் கூட நம்ம பண்ண, இது வந்து நல்லா இருந்துச்சு. வேர்ல்டு மேனுக்கு போவான், டே வாடா கட்டி போடுவான் சொல்லிட்டு அது நல்லா இருந்துச்சு. அந்த பேசணும் இல்லையா, அந்த விஷயம் தெரியணும் உனக்கு. அது ஒரு தடவை பார்க்கணும், படம் பார்த்து ஷூட்டிங் நடக்கும்போது தான் பார்த்தேன், இன்னொரு தடவை பார்ப்பேன். இந்த சீன்லாம் சொல்லுவேன் நான் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு தம்பி அப்படியே அந்த கேட்டுக்குவோம், நல்லா வெரி நைஸ் ஆகும். ஸோ இவங்க அனுபவங்களில் எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் இது எல்லாத்தையும் அப்பப்போ எங்களோட பகிர்ந்துக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் 70 கிட்டத்தட்ட 80 வருட வாழ்க்கையில் எல்லாமே ரத்தத்திலே சினிமா ஊறி இருக்குங்கிறது நீங்கள் பேசுகிறப்பவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்துக்கு போகும் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. கண்டிப்பாக சினிமாவுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, சினிமா ரசிகர்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்னவாக இருக்கும்? சினிமா உங்களுக்கு ரசிகர்களை எப்போ ஆதரவு கொடுக்கணும், தியேட்டரில் போய் சினிமா பார்க்கணும், சினிமாவை ஆதரிக்கணும், சினிமா நல்ல பொழுதுபோக்கு, சினிமா பார்த்துட்டு வந்தால் வீட்டில் நல்லா தூங்கலாம், ஒரு ரிலாக்ஸ் இருக்கும், ரிலாக்ஸுக்கு சினிமா தான், குடும்பத்தோடு போகணும், தியேட்டரில் போய் படம் பார்க்கணும். ஏன்னா ஃபுல் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தான் அதனுடைய ஒர்த்து தெரியும் நமக்கும். சினிமா உண்மையிலே அது உண்மை, இது சினிமா பார்த்துட்டு வந்தால் அந்த தாக்கம் அந்த அன்றைக்கி இரவு நல்ல உறக்கம் வரும். ஏன்னா ஒரு ஒரு நிலையில் மன வேறு அங்கிட்டு அவசரம் வேறு திங்கிங்லாம் அவனுக்கு 1000 பிரச்சனை, 1000 நிலைகளும் 1000 தொழிலில் இருக்கும். சினிமாவுக்கு வந்து இந்த 2 hours அதே இதில் இருப்பான், அதுதான் சினிமாவுக்கு பெரிய கிடையாது. அவங்களுக்கு வந்து அந்த 2 hours பாதிப்பு வந்து ஒரே நிலையில் இருந்துட்டு வர்றான்னா இரவு நல்லா தூங்குவான். ஒரு நாள் கூட அதில் ஹிட் சாங்கு நல்ல சீன்ஸ் இருந்தால் மறுநாள் அவனை அறியாமல் மைண்டில் வரும் வரும் வந்து வந்து போகும், அது சுகமானதாக இருக்கும். அது அதுக்கு அதுக்கு தான் சினிமா ரொம்ப லைக் பண்ணுறது. சினிமா நானும் சினிமா பார்க்காமல் இருக்க முடியாது சார், அனுபவம் சில பேர். நானும் சின்ன வயசு அத்தனை மதுரையில் 14 தேட்டர்னால் 14 சினிமா பார்த்துருப்பேன் பா என்ன சொல்லுவாங்க. இப்போ 14 தேட்டர் இப்போ இந்த ரீல் டேஸில் இங்கிலீஷ் படம் தான் மாற்றுவான், 3 நாளைக்கு இருக்கா, அதுதான் வேலையாக இருக்கும், போய் போய் பார்த்துட்டே இருப்பான். நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் படம் சீன்லாம் அதில் வரும், அப்போ அனலைஸ் பண்ணுறது அதிகமாக இருக்குது. இது மாதிரி ரொம்ப அந்த காலத்தில் எல்லாம் சாம் சென்டர்லாம் ரொம்ப ஃபேமஸ், ஒரிஜினல் சிங்கத்தோட விக்டன் வச்சு போடுவார் சண்டை பாடி, அதுவும் சினிமா ஸ்கோப் வந்த நேரம் சாம்சங் டெலைலான்னு லவ் சப்ஜெக்ட். அவர் பெரிய இங்கிலீஷ் படங்கள் பார்க்குறதா ரொம்ப இருந்துச்சு. அவங்களும் பெரிய நாவல்ட்டி நாவல்னால் பெரிய நாவலையெல்லாம் படமாக்குனாங்க, தமிழுக்கு ஹெல்ப்பாக இருந்தது. இப்போ வேறு மாதிரி டென்டெல்லாம் இந்த ராக்கெட் டீக்கெட்னு போயிட்டாங்க, புல்லட்டு இப்போ மிஷின் கன்று பாஸ்டர் துப்பாக்கி எடுத்து சொல்கிறது வேறு, மிஷின்கள்லாம் சொல்கிறது வேறு. கைதிலே நாங்கள் பார்த்துட்டோம், என்னடா அது கொசு மருந்து அடிக்கிற மிஷினு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மாதிரி இருக்குது. உண்மையாக இப்படி இவ்வளோ விஷயங்களை கூட பயந்துட்டு ரொம்ப நன்றிங்கய்யா. இந்த வீடியோ வந்து லைக் பண்ண சொல்லுங்கண்ணா. என்ன என்ன லைக் பண்ணலாம், இந்த கமெண்ட்டு என்ன கமெண்ட் என்ன ஷேர் பண்ண சொல்லுங்க. எப்படி என்ன ஷேர் பண்ணுறது, சினிமாவோட என்ன சப்ஸ்கிரைப் ஆகுது பண்ண சொல்லுங்க. சர்ப்ரைஸ் தான், என்ன சர்ப்ரைஸ், சினிமா என்ன சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கய்யா. அதான் சினிமாவில் என்ன சர்ப்ரைஸ். ஏய் நான் கரெக்டாக தான் பேசுகிறேண்ணா, நான் கரெக்டாக தான் பேசுகிறேண்ணா. இந்த சினிமா விடனை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. சினிமாவுகளும் சர்ப்ரைஸ் பண்ணவா, உங்களோட ஜெயிக்க முடியாதுய்யா. உண்மையா ரொம்ப நன்றி. அறிமுக இயக்குனர் பாலாஜி வைரமுத்து இயக்கத்தில் மதுஷாலினி, சனா அல்தஃப் மற்றும் சந்தோஷ் நடித்திருக்கும் பஞ்சராட்சரம் இன்று முதல் திரையரங்குகளில்.